ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் இன் தமிழ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அக்வாரியம் செராமிக் ரிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளில் பலர் அக்வாரியமில் பார்த்துருப்போம், இல்லை ஏதாவது நமக்கு வந்த வீடியோஸில் கவனிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அக்வாரியமில் போட்டிருப்பாங்க, பட் அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் காய்ஸ். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான பயாலஜிக்கல் ஃபில்டர். இந்த ஃபில்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோன் அப்படி என்ன இது அக்வாரியமுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பயோ ரிங்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இது சின்ன சின்ன வெள்ளை பாசி மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும். இதில் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது, பேல், எல்லோ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. கைஸ், இந்த ஸ்டோனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் கொருகுருன்னு இருக்கிறதுனால பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த ஸ்டோன் அதுக்கு ஒரு ஹோமாக இருக்கும், அது தங்குறதுக்கான ஒரு வாழ்விடமாக இருக்கும். இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாவோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ்லேருந்து வர வேஸ்ட்னால யூரின், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட்டானால வர அமோனியா கண்டென்ட்டை கிளியர் பண்ணுறது தான் இந்த பாக்டீரியாவோடைய வேலை. ஸோ இந்த பாக்டீரியா இந்த ஸ்டோன்ஸில் தான் வாழும். அதாவது இந்த ஸ்டோனுன்னு இல்லை, என்ன லாவா ஸ்டோன் அந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொருகொருன்னு இருக்க இடத்துல அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா போய் உட்காந்து அதுக்கு இது ஒரு வீடாகவே செயல்படும். ஸோ செராமிக் ரிங் ஃபில்டர் கிடையாது, அதில் வசிக்கிற பாக்டீரியா தான் உண்மையான நேச்சுரல் பயாலஜிக்கல் ஃபில்டர். வாட்டரை நம்ம ஒரு ரெகுலர் இன்டர்வெல்கில் கரெக்டாக சைக்கிள் பண்ணால் இந்த பாக்டீரியா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டோனை நம்ம அக்வாரியமில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப க்ளவுடியாக ஆகிடும் வாட்டர் எல்லாமே. அதனால் இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அக்வாரியமில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா செராமிக் ரிங் என்ன அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கும்போது, இந்த ஸ்டோன் வைக்கிறதுனால ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிளான்ட்டோட டெப்ரிஸ், இது எல்லாமே போய் இந்த ஸ்டோனை அக்குமுலேட் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டோனையும் நம்ம க்ளீன் பண்ணுறது அவசியம். அமேசானில் இதோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா 1000 கிராம் 301 ரூபா, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் 1 கிலோ 399 ரூபா. ஸோ இந்த செராமிக் ரிங்கை செராமிக் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பாஸ்தா மாதிரி தெரியும். ஸோ அதனால் இதுக்கு செராமிக் நூடுல்ஸ்ன்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த ஸ்டோனில் தான் அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும்னு இல்லை, லாவா ராக்ஸ், அதாவது இதே மாதிரி கொஞ்சம் கொருகொருன்னு இருக்கக்கூடிய ராக்ஸ், லாவா ராக்ஸ்ன்னு சொல்கிறது, அதுலேயும் இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும். ஸோ இதுதான் அக்வாரியம் செராமிக் ரிங்கை பார்த்தின இன்ஃபோ. கைஸ், இந்த ரிங் ஷார்ட்டாக சொல்லணும்னா எதுவுமே இந்த ரிங் எதுவுமே பண்ணுறதில்ல, இந்த ரிங்கில் வசிக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான் எல்லாமே பண்ணுது. ஸோ அது இந்த பயாலஜிக்கலாக ஃபில்டர் பண்ணுறதுனால தான் இது ஒரு சூப்பரான பயாலஜிக்கல் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.